Hi everyone. Hi everyone. Hi everyone. Hi everyone. ஹிந்து மதத்தில் முக்கியமான கடவுள் சிவனை பற்றி தெரிந்து கொள்ள இந்த ஒரு ஜம்மம் காலங்கள் போதாது. முதலும் முடிவும் ஈசனின் மகிமைகளுக்கு எல்லையே கிடையாது. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. உலகத்தே கட்டுப்பாட்டில் வச்சிருக்க கடவுள்களில் ஒரு கடவுள் அப்படின்ற சிவன் எல்லாருக்குமே வந்து தெரியும். உலகத்தில் யார்கிட்ட வேணால் போய் கேளுங்க, சிவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து தெரியும். ஹிந்துசம், ஹிந்துசத்தில் ஒரு பெரிய ஒரு கடவுளாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கப்படுது சிவன். கடவுள்னாலே நம்ம எப்படி நினச்சிருப்போம், கடவுள்னாலே வந்து கண்டிப்பாக ஒரு நல்லவராக இருப்பார், மனிதர்கள் மாதிரி வந்து இருக்க மாட்டார், எப்பயுமே வந்து நல்லவராக இருப்பார், எந்த ஒரு கெட்ட பழக்கங்களையுமே வந்து செய்ய மாட்டார், கெட்ட வார்த்தைகள் பேச மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார். கடவுள்னாலே நம்ம இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஹிந்துசமில் சிவன் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாதுங்க, ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருப்பார். அதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அகோரிகளை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ போய் பார்க்காதவங்க பாருங்கள். சிவன் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா அதாவது மது போதையை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளக்கூடியவர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதுக்கு ஆதாரங்களாக நிறையா புகைப்படங்கள், ஓவியங்கள் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுது. அதாவது சிவன் வந்து பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட ஒரு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்வாருங்க, ஒரு ட்ரக்கு, ஒரு கஞ்சா. ஓகேவா, கஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா சிவன் வந்து பயன்படுத்துகிற மாதிரியே நிறையா ஃபோட்டோஸ் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, நானும் வந்து பார்த்துருக்கேன். நான் வந்து வீடியோ கண்டே வேறு விஷயத்தை வந்து தேடினேன், ஆனால் எனக்கு வந்து கிடைச்சது வந்து இந்த ஒரு விஷயம். எதுக்கு சிவன் கஞ்சா போதையை வந்து எடுத்துக்கொள்கிறாரு, எதுக்கு வந்து கஞ்சா போதையை வந்து பயன்படுத்துகிறாரு, காரணங்கள் என்ன, ரகசியங்கள் என்ன, டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் தரம் போடக்கூடிய வீடியோ உங்கள்கிட்ட வந்து சேரும். நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் வந்து வரும், அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவும் போட்டிருக்கேன், போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஓகேவா, முஸ்லீம்னா குரானா ஒரு புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீமுக்குன்னு ஒன்று இருக்கும், கிறிஸ்டியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைபிள்னு ஒன்று இருக்கும், ஹிந்துவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா வேத புத்தகம் அப்படின்னு வந்து ஒன்று இருக்குது. இந்த மாதிரி மூணு மதங்களுக்கும் மூணு சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்குது. இதில் வந்து ஹிந்து மதத்தில் வந்து வேத புத்தகத்தில் இந்த கஞ்சாவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கஞ்சா ஒரு செடி, அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, வேத புத்தகத்தில் கஞ்சா வந்து மக்கள் வந்து பயன்படுத்தலாம், மக்கள் வந்து இதை பயன்படுத்துறதுனால ரொம்ப ஒரு சந்தோஷமாக வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து கஞ்சாவை பற்றி கொஞ்சம் நல்ல விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா வேத புத்தகத்தில், ஹிந்து வேத புத்தகத்தில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேவா, முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இப்போ நம்ம நார்த் இந்தியாவுக்கு, வட இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்லணுங்க. வட இந்தியாவுக்கு நம்ம சென்றோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து என்ன பார்க்கலாம், இந்த மது அதாவது சிவனை வந்து கும்பிட்டுருக்கு முன்னாடி கஞ்சா இருக்குல்ல, கஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு, கஞ்சாவை அடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவனை வந்து கும்பிடுவாங்கன்னா, அது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நடைமுறையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் ஒரு சில பேர் வந்து இதை வந்து பண்ணுறாங்க இந்தியாவில், ஆனால் இந்தியாவில் வந்து கஞ்சாவுக்கு வந்து தடதான். ஓகேவா, அதை வந்து பயன்படுத்தக்கூடாதான். ஆனால் ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி மறைமுகமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சிவனை வந்து பிரார்த்தி, சிவனை வந்து நாங்கள் கும்பிடுறோம் அப்படின்னு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. ஏன் வந்து சிவன் வந்து கஞ்சா பயன்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவன் எப்பயுமே வந்து மக்களையும் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள உயிரினங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சம நிலையில் வந்து இருக்கிறாரு, ஒரே நிலையில் வந்து சிவன் வந்து இருக்கிறாரு, வேறு எந்த நிலையிலையுமே வந்து இருக்க மாட்டார், ஒரே ஒரு இதை மட்டும் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அது எதுனா அந்த மக்கள் இந்த உயிரினங்கள் இதை பற்றி தான் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து சொல்கிறாங்க. அதாவது இது ஒரு கதை தான் வச்சுப்பா, இது வந்து ஒரு கதை, இது வந்து புராணத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஒரு கதையை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். சில பேர் வந்து இந்த கதையை தான் வந்து நான் கேட்ட வரைக்கும் நிறைய பேர் வந்து இந்த கதையை தான் வந்து சொன்னாங்க. என்னன்னா, சிவன் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சா அடிக்கிறாள்ல, அந்த கஞ்சா இலைகளால் சிவனுக்கு வந்து போதை ஏறாதான், அதுவும் இல்லாமல் அந்த ஒரு கஞ்சா வந்து போதையினையும் வந்து சிவனுக்கு வந்து கொடுக்காதான். ஓகேவா, இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன், உங்கள் நிறைய பேருக்கு வந்து இப்போ யோசிப்பீங்க ப்ரோ எனக்கு புரியவே இல்லை ப்ரோ அப்படின்னு, இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதாவது சிவன் ஒரே நிலையில் வந்து இருப்பார், ஒரே நிலையை வந்து என்னன்னு நான் வந்து சொல்லிட்டேன். அந்த நிலையில இருந்து கஞ்சாவை அடிச்சாவோட வந்து சிவன் வந்து மாற மாட்டார், ஒரே நிலையில் சம நிலையில தான் வந்து இருப்பார். கஞ்சா வந்து அவருக்கு வந்து போதையை வந்து கொடுக்காது. அந்த கஞ்சா வந்து எந்த ஒரு வேலையுமே சிவன் வந்து சிவன்ட்டு வந்து அந்த கஞ்சா வந்து நெருங்கவே நெருங்காது. அந்த கஞ்சாவை அடிச்சாவோட சிவன் வந்து ஒரே நிலை, மக்கள் உயிரினங்கள் இதை பற்றி தான் வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பார் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் வந்து கஞ்சா வந்து சிவன் வந்து பயன்படுத்துகிறாரு, மக்களுக்கு வந்து தெரிவிக்கணும் விதமாக தான் வந்து கஞ்சா வந்து சிவன் வந்து பயன்படுத்துகிறாரு அப்படின்னு பல பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கதையாக வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இன்னொரு ஒரு கதையை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
பார்க்கடலை, பார்க்கடலை எல்லாருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா தெரியும். பார்க்கடலை கதை, தேவர்கள் அரக்கர்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து இந்த பார்க்கடலைன்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா செய்வாங்க, கடைவாங்க. அது வந்து கடைகிறது வந்து எதுக்குன்னா அமிர்தம், அமிர்தம் சொல்லிட்டு ஒரு இதை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர்றதுக்காண்டியா. ஆனா அமிர்தத்தை வந்து கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நஞ்சுன்னு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கும். நஞ்சுன்றது பாத்தீங்கன்னா வெசன் அர்த்தம், ஓகேவா? வெசன் தான் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த வெசம் வந்து அதிகமா வந்து வெளியாகும். அமிர்தத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி வெசம் நிறைய வெளியாகிரும். அந்த வெசத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாம்பை வச்சுதான் வந்து கடைவாங்க. அதனால வந்து விஷம் அதிகமா வந்து வெளியேறும். அந்த விஷம் வெளியேறும் போது தேவர்கள் அரக்கர்கள் எல்லாருமே போய் சிவன்ட்ட வந்து வண்டி எட்டு கேட்பாங்க, இந்த மாதிரி விஷம் குடியிற விஷமெல்லாம் வந்து வெளியேறுது, இதை வந்து தடுக்கணும், ப்ளீஸ் எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட போய் வந்து நிறைய பேர் வந்து உதவி கேட்பாங்க. அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுவார், இந்த உலகத்தை காப்பாத்துறக்காண்டி நானே இந்த விஷத்தை வந்து நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து அந்த ஒரு விஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்கிடுவாரு. அந்த விஷங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட கழுத்தை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கும். அதனாலதான் வந்து அவரோட கழுத்து வந்து ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்னு ஒரு கதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. அதை என்ன சொல்றாங்கன்னா இதான, அதாவது என்ன சொல்றாங்க, இது ஒரு எடுத்துக்காட்டா வந்து சொல்றாங்க. அந்த விஷத்தால வந்து அவ்வளவு கொடிய விஷம் இந்த பூமியில, அதான் கொடியமான விஷம். அந்த விஷத்தாலே வந்து சிவபெருமானுக்கு எதுவுமே ஆகல. அப்புறம் எப்படி இந்த ஒரு கஞ்சா வந்து சிவபெருமானுக்கு போதையை ஏத்தும் அப்படின்னு வந்து பல பேர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. சிவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மக்களுக்கு வந்து புரிய வச்சுன்னுக்காண்டி இந்த ஒரு கஞ்சா வந்து பயன்படுத்துறாரு. நான் எப்பயுமே உங்களை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த கஞ்சாவை அடிச்சா கூட நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களை தான் வந்து நினைச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சிவன் வந்து புரியப்படுத்துறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு சில பேர் வந்து என்ன சொல்றாங்க, நம்மளுக்கு கொடுத்துருக்க வாழ்க்கை கொஞ்ச காலம் தான், அந்த கொஞ்ச காலத்துல சந்தோஷமா வாழு, யாரையுமே நினைக்காத, நல்லதோ கெட்டதோ, நல்லதோ கெட்டதோ சிவனை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நல்லதோ கெட்டதோ எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கிடையாதுங்க. அவர் எப்பயுமே வந்து சுடுகாட்டுல தான் இருப்பாரு சிவன். அதுவும் இல்லாம செத்த போனவங்களோட அந்த சாம்பலை தான் எடுத்து உடம்புல பூசிக்கிடுவாரு. இந்த மாதிரி சுடுகாட்டுல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழ்வாரு. ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு ஆள் தாங்க சிவன், நெகட்டிவிட்டியான ஒரு கேரக்டர் தான், அந்த ஒரு கடவுள் தான் வந்து சிவன். ஓகேவா? நல்லதோ கெட்டதோ சந்தோஷமா வாழு அப்படின்றதுக்காண்டி தான் அந்த ஒரு கஞ்சா வந்து அடிக்கிறாரு அப்படின்றத ஒரு சில பேர் வந்து சொல்றாங்க. வந்து இந்த ஒரு கஞ்சா வடிக்கிறாங்கல்ல, இதுக்கு வந்து பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபானம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதுக்கு பேர் வந்து சிவபானம். இன்னொரு தரப்புல இருந்து ஒரு சில மக்கள் வந்து இதை தான் வந்து சொல்றாங்க. நான் நிறைய இடத்துல இருந்து ஒரு கதையை வந்து கேட்டேன். ஓகேவா? என்ன சொல்றாங்கன்னா நிறைய ஆர்டிகல் நிறைய விஷயங்கள் வந்து தேடும் போது இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க. அதாவது கஞ்சா வந்து பயன்படுத்துற மூலியமா பல நோய்கள் வந்து குணப்படுத்த முடியுமா? ஓகேவா? இது உண்மைதாங்க. கஞ்சா வந்து நீங்க என்னவா கெடுதல்னு வந்து நினைக்கிறீங்க, பட் நான் அது வந்து என்ன பொருள் வந்து ஒரு கஞ்சா வந்து ஒரு கெட்ட பொருள், அதுக்கு வந்து நீங்க ஊக்குவிக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் சொல்றது மட்டும் நல்ல பொறுமை கேள்வி. கஞ்சா வந்து ஒரு நல்ல பொருள், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து இருக்கு, பல மெடிக்கல் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. அதை பயன்படுத்துறது மூலியமா வந்து நிறைய கேன்சர் நோய்கள் நிறைய வந்து குணப்படுத்த முடியும். ஆனா என்ன சொல்ல முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன் வீடியோ ஸ்டார்டிங்ல, கஞ்சாலே ரெண்டு வகை இருக்கு, நல்ல கஞ்சா கெட்ட கஞ்சா. இல்ல நல்ல கஞ்சா எது கெட்ட கஞ்சா எதுன்னு வந்து இது வரைக்கும் டெக்னாலஜியில வந்து கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியும் அப்படின்னு தான் வந்து அமெரிக்கா சயின்டிஸ்ட்லாம் வந்து சொல்றாங்க. நாங்க அமெரிக்கா சயின்டிஸ்ட்லாம் வந்து என்ன சொல்றாங்க, நல்ல கஞ்சா எது கெட்ட கஞ்சா எது எங்களால கண்டுபிடிக்க முடியும். அதுல நல்ல கஞ்சா வந்து எவ்வளவு இந்த ஒரு மனிதருக்கு எவ்வளவு வந்து கொடுக்கணும், இந்த ஒரு மனிதர் வந்து கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்காரு, இவருக்கு வந்து எவ்வளவு வந்து கஞ்சா வந்து கொடுக்கணும், எந்த அளவுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அமெரிக்கால வந்து கஞ்சாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லி இப்ப வந்து பாத்தீங்கன்னா கஞ்சா வந்து அமெரிக்கா லண்டன்ல எல்லாம் வந்து யூஸ் பண்ண தொடங்கியிருக்காங்க. அதை வந்து உணர்த்த விதமா தான் சிவன் வந்து கஞ்சா வந்து பயன்படுத்தியிருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கஞ்சா வந்து லிமிட்டா யூஸ் பண்ணுங்க, அளவுக்கு மீறி யூஸ் பண்ண, அதாவது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு ஒரு பழமொழியே வந்து இருக்குல்ல, அதுதான் வந்து சிவன் வந்து உணர்த்தி இருப்பாரு. கஞ்சா வந்து பயன்படுத்தலாம், ஆனா அது அளவுக்கு மீறி பயன்படுத்தாங்க அப்படின்றத ஒரு உணர்த்துற விதமா இதை வந்து பண்ணிருக்கலாம், இதுக்கு வந்து ஓவியமா வந்து பல இடங்கள்ல வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு பல பேர் வந்து சொல்லப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் உங்கள்கிட்ட இந்த ஒரு விஷயத்தை நான் விட்டுருவேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க, கஞ்சா வந்து சிவன் வந்து நான் அப்ப சொன்னேன்ல இந்த கதைகளுக்காண்டிதான் உருவாய பயன்படுத்திருப்பாரு அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா, இல்ல சிவன் வந்து கஞ்சாவோ பயன்படுத்திருக்கவே மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை வந்து தாராளமா நீங்க தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லாம வேற ஏதாச்சும் நான் பத்தி பேசணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஜீரோட கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் வந்து கொடுத்துருக்கேன், அந்த இன்ஸ்டாகிராம் தெரிவிக்கலாம். பாய் பாய்.